5000 கட்டுமான வல்லுநர்கள் சங்கமிக்கும் தமிழகத்தின் மாபெரும் கட்டுமான கண்காட்சி நடைபெற உள்ளது. மதுரை அகில இந்திய கட்டுநர் சங்கம் மதுரை மையம் நடத்தும் மதுரை பில் எக்ஸ்போ ஆகஸ்ட் 30-31 செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. யூர் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு பில்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் முருகேசன், செயலாளர் சஞ்சய், பொருளாளர் சந்திரசேகர், துணைத்தலைவர்கள் ரங்கராஜ், ராதாகிருஷ்ணன், சிவக்குமார், துணைச் செயலாளர்கள் இளங்கோவன் திருவேட்டை உள்ளது. பத்திரிகை துறை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்கள், மதுரை மக்கள் மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவிப்பதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பில்டர்ஸ் அசோசியேஷன் மதுரை சார்பாக மிக சிறப்பான முறையிலே மதுரை பில்ட் எக்ஸ்போ 2024 நடைபெற இருக்கின்றது. இந்த கட்டுமானத்துறையினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட கட்டுமான வல்லுநர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து வருகின்றோம். இந்த அரங்கம் மதுரை தமுக்க மைதானம் கன்வென்ஷன் சென்டரில் 150 மேற்பட்ட ஸ்டால்களோடு மற்றும் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட அத்துணை பொருட்களையும் ஒரே இடத்தில் அனைத்து மெட்டீரியல் ஒரே ரூஃப் அதுக்கு கீழே வைத்து உங்களுக்கு சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியை நடத்த நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்து மிக சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியை நீங்கள் எங்களுக்கு சிறப்பான முறையில் அரங்கேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, ஒரு மனிதனுக்கு 2 கண்கள், ஒன்று விவசாயம், மற்றொன்று கட்டுமானம். அந்த கட்டுமானம் அதற்கு பிறகு தொலைக்காட்சி. தொலைக்காட்சி என்பது நெற்றி கண் போன்றது. என்னதான் உழைத்தாலும் அது விவசாயிகளுக்கு சேரும். என்னதான் பாடுவோ கட்டடத்தை கட்டாலும் அது ஒரு பொறியாளருக்கும் கட்டுநருக்கும் சேரும். இதையெல்லாம் எடுத்துச் செல்வது தொலைக்காட்சியும் பத்திரிகை ஊடகங்களும் தான். அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்தித்து அருமையான இந்த கருத்தரங்களை நாங்கள் கலந்து கொள்வதிலே மதுரை பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதனைத் தொடர்ந்து இந்த கட்டுமான இந்த கண்காட்சியை பற்றிய விளக்க உரைகளை நமது செக்ரட்டரியும் நமது ஈவென்ட் சேர்மனுமான சஞ்சய் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைப்பார்கள். நன்றி. இனிய காலை வணக்கம். நான் பொறியாளர் சஞ்சய், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மதுரை மையத்தை சார்ந்த செயலாளர் மற்றும் இந்த விழாவின் தலைவர். இந்த எக்ஸ்போவானது தலைவர் சொன்ன மாதிரி ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்வு. சுமார் எங்கள் மையம் அகில இந்திய லெவல் இருக்கக்கூடிய மையம் மதுரை மையத்தில் 20 கழிச்சு இந்த எக்ஸ்போவை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் முக்கியமாக நாங்கள் ஒரு முத்தாய்ப்பாக சில விஷயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்றதுக்காக சில விஷயங்களை இந்த எக்ஸ்போ மூலிமா நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். அதில் சுமார் தலைவர் சொன்ன மாதிரி 150 ஸ்டால்ஸ் மட்டும் இல்லை, நம்ம சமூக பொறுப்பும் நம்மளுக்கு இருக்குது. அதை கொண்டு சேரும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு வருங்காலத்தில் இந்த தொழில் சார்ந்த கருத்தரங்கள் போட்டிகள் அது நடத்துகிறோம். பொதுமக்களுக்கு வந்து இன்னைக்குள்ள சிரமமான டிடிசிபி அப்ரூவல், அதேமாதிரி வாஸ்து அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாங்கள் ஒரு ஸ்டால் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்களோட உடல்நிலை சார்ந்த மருத்துவ விஷயங்கள், அவங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் புதுசாக தொழில் தொடங்குவதற்காக சில விஷயங்களை வந்து ஸ்டார்ட் அப் மற்றும் எம்எஸ்எம்இ மூலியமாக அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வுகளை புது தொழில் தொடங்குறதுக்காக அவங்களுக்கும் நாங்கள் அந்த ஸ்டாலில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போலீஸ் அவேர்னஸ் சைபர் அண்ட் ட்ரக்ஸ் ஃப்ரீ அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இந்த இதில் நடத்துகிறோம். இதை தாண்டி ஒரு நல்ல ஒரு மக்கள் கலகலப்பாக இருக்கிறதுக்காக ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் திரு ஐயா ஞான சம்பந்தம்மா அவர்கள் 31 மாலை 6 ஒரு நல்ல ஒரு தலைப்பில் நம்மளுக்காக ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் நடத்த திட்டமிட்டிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாகவும் நம்ம முன்னேற்றத்துக்கு சார்ந்த விஷயமாகவும் சமூகத்துக்கு தேவையான விஷயமாகவும் இந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் இந்தியா மதுரை மையம் சிறந்த முறையில் இந்த எக்ஸ்போவை ஏற்பாடு செய்துள்ளது. இதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தாங்களாக நீங்கள் செய்தியாளர்கள் அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களாலும் சரி, நம்மளது வானொலி நண்பர்களாலும் சரி, எல்லாரும் மக்களிடையே கொண்டு சென்று இதை இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மக்களை அனைவரும் இந்த 3 நாளில் 30, 31, 1 செப்டம்பர்
இந்த 3 நாளைகளுக்கும் அவர்களை வர வச்சு இதை ரொம்ப பயனுள்ள விஷயமா நீங்க மாத்தணும்ன்றது எங்கள் தாழ்மையான கருத்து. ஸோ இதை இந்த ஏற்பாடு செய்துள்ள அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தாண்டி நம்மளுக்கு இதில் முக்கியமான விஷயங்கள் நான் நிறைய சொல்ல விரும்புகிறேன். இந்த 3 நாள் நிகழ்வு வந்து 30, 31, 31 30ஆம் தேதி அனைத்து அமைச்சர் பெருமக்கள், கலெக்டர், கமிஷனர், எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் வராங்க. அதோடய இன்விடேஷன் நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். அவங்களும் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வரவேற்றிருக்காங்க. இது மாதிரி நிறையா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா விஷயங்களை போட்டி மூலியமாக மக்களுக்கு லோ காஸ்ட் பட்ஜெட், எக்கோ ஃப்ரெண்ட்லி கட்டடம், க்ரீன் ஹவுஸ் கட்டடம் பற்றியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் இந்த கண்காட்சி மூலியமாக நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்காக சில முயற்சிகளை எடுத்திருக்கோம். இதை தாண்டி நம்மளுக்கு பப்ளிக் அவங்களோட இன்னைக்கு உள்ள நிலைமை, கட்டடத்துறையின் சார்ந்த நிலைமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியாக ஹெல்ப் டெஸ்க் பில்டர் அசோசியேஷனே நாங்கள் ஒரு தனி ஸ்டால் போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லா விஷயங்களும் உதவுகிறோம்.